வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னதான் பார்க்க போகிறோம். மொத்தம் 21 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, குவைட் இந்தியா டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? அதாவது குவைட் இந்தியா மூமெண்ட் இந்தியாவிலேருந்து வெளியே வெளியேறியக்கு வந்து நடந்தது, அது வந்து எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 8 ஆகஸ்ட்டில் தான் வந்து நடந்தது. 8 ஆகஸ்ட் 1942 தான் வந்து நடந்தது. ஸோ வெளியே வெளியேறிய தினம் வந்து 8 ஆகஸ்ட். அதற்கடுத்த ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்டு ப்ரீஸ்ட் ஃபீடிங் வீக் 2021? 2021 உலக தாய்ப்பால் ஊட்டும் தினம் வாரம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அது எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அதற்கான தீம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ட் ப்ரீஸ்பீடிங் ஏ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது தான் கரெக்டான ஆன்சர். அதற்கடுத்து தான், விச் டே மார்க்ஸ் ஃபார்மர் பிஎம் ராஜீவ்காந்தி பர்த் அனிவர்சரி ஆல்சோ நோன் அஸ் சத்பாவன திவஸ்? பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய பிறந்தநாள் வந்து சத்பாவன திவஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது எந்த நாள் பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்தநாள் 20th ஆகஸ்ட் தான் வந்து சத்பாவன திவசம் வந்து கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து 8 ஆகஸ்ட் மார்க் விச் ஆனிவர்சரி ஆஃப் குவைட் இந்தியா மூமெண்ட்? 2021 குவைட் இந்தியா மூமெண்ட்டுடைய எத்தனையாவது தினத்தை வந்து 8 ஆகஸ்ட் 2021 வந்து கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, 79th ஆனிவர்சரி தான் கொண்டாடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1942 வந்து இந்த குவைட் இந்தியா மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கடுத்தது, டேஷ் வாஸ் த தீம் ஆஃப் இந்தியாஸ் 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். இந்தியா வந்து இந்த வருடம் வந்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுது. அதனுடைய தீம் என்ன, அதனுடைய கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட்ன்றதான் அதனுடைய தீம். அதுக்கடுத்தது, முஸ்லீம் விமன் ரைட்ஸ் டே வாஸ் அப்சர்வ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி ஆன் விச் டே டு செலிப்ரேட் தி எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி லா அகேன்ஸ்ட் ட்ரிபிள் தலாக்? அதாவது முத்தலாக்கு எதிராக வந்து இந்திய அரசு வந்து சட்டம் இயற்றது. அதை வந்து அந்த தினத்தை வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமை தினமாக வந்து அரசு கொண்டாடுது. அது எந்த நாள் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 தான் வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமை தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஏன்னா அந்த நாளில் தான் வந்து முத்தலாக்கு எதிராக வந்து அரசு சட்டம் இயற்றியது. அடுத்து, வெனிஸ் நேஷனல் ஹேண்ட்லூம் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? இந்தியாவில் வந்து தேசிய கைத்தறி தினம் வந்து என்னை கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா, 7th ஆகஸ்ட்டில் தான் வந்து தேசிய கைத்தறி தினம் வந்து கொண்டாடப்படுது. அதுக்கடுத்ததான், வெனிஸ் யுனைடட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்சர்வ்ட்? அதாவது ஐநா சபையினுடைய சர்வதேச பூர்வ குடிமக்கள் உலக பூர்வ குடிமக்கள் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 9th ஆகஸ்ட்டில் தான் வந்து உலக பூர்வ குடிகள் தினம் வந்து கொண்டாடப்படுது, இண்டிஜினியஸ் பீப்புள் டே. அதுக்கடுத்தது, வேர்ல்டு பயோஃபியூல் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் டே? அதாவது உலக உயிரி எரிவாயு தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா, 10th ஆகஸ்ட்டில் தான் வந்து உலக உயிரி வாயு எரிவாயு தினம் வந்து கொண்டாடப்படுது, பயோஃபியூல் டே. அடுத்து, த அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் டிசைடட் டு நேம் விச் டே ஆஸ் ஜாவலின் த்ரோ டே இன் இந்தியா டு ஹானர் நீரஜ் சோப்ராஸ் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக் ஒலிம்பிக் கோல்ட்? அதாவது நீரஜ் சோப்ரா வந்து தடகளத்தில் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக்கில் தனிநபர் தங்க பதக்கத்தை வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அதை நினைவு கூறும்போது வந்து இந்தியாவுடைய தடகள கூட்டமைப்பு அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த நாளை வந்து அவர் தங்கம் ஜெயிச்ச நாள் வந்து ஜாவலின் த்ரோ ஈட்டி எறிதல் தினமும் வந்து கொண்டாடுறாங்க. அது எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஆகஸ்ட் தான் வந்து இந்தியாவில் வந்து ஜாவலின் த்ரோ டே ஈட்டி எறிதல் தினமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து ஆர்எஃப் என்டிபிசி அப்புறம் குரூப் டி எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்கப்படலாம். அதுக்கடுத்தது, எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் யூத் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? சர்வதேச இளைஞர்கள் தினம் வந்து என்னை கொண்டாடப்படும் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12. அது இது இந்தியாவில் வந்து நேஷ்னல் யூத் டே வந்து கொண்டாடப்படுறது பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12. ஜனவரி 12 வந்து சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள். அதே நேரத்தில் சர்வதேச யூத் டே வந்து 12th ஆகஸ்ட். வென் இஸ் வேர்ல்டு எலிஃபண்ட் டே செலிப்ரேட் அப்சர்வ்டு எவ்ரி இயர்? அதாவது உலக யானைகள் தினம் வந்து என்ன கொண்டாட பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து 12th ஆகஸ்ட்டில் தான் வந்து உலக யானைகள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அதுக்கடுத்தால், வென் இஸ் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே? உலக உறுப்பு தான தினம் வந்து என்னை கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா, உறுப்பு தானம் வந்து 13 ஆகஸ்ட் 13th ஆகஸ்ட்டில் தான் வந்து கொண்டாடப்படுது. அதற்கடுத்தது, இந்தியா செலிப்ரேட்டட் இட்ஸ் விச் ஆனிவர்சரி ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் 15th ஆகஸ்ட் 2021? 15 ஆகஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து எத்தனையாவது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுது பார்த்தீங்கன்னா, 75th 75வது சுதந்திர தினத்தை தான் வந்து இந்தியா கொண்டாடுது. அதுக்கடுத்ததாக, இன் விச் வெனிஸ் வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோட்டோகிராஃபி டே வந்து என்ன கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா, 19th ஆகஸ்ட்டில் தான் வந்து கொண்டாடுறோம், உலக புகைப்பட தினம், உலக புகைப்பட தினம். அடுத்து, விச் டே இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு மஸ்கிட்டோ டே
டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் இல்னஸ் அண்ட் டிசீஸ் காஸ்டு பை மஸ்கிட்டோஸ். கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து நோய்கள் பற்றின விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக உலக கொசுக்கள் தினம் வந்து கொண்டாடப்படுது. அது என்னைக்கு கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா 20th August தான் வந்து உலக கொசுக்கள் தினம் வேர்ல்டு மஸ்கிட்டோ டே வந்து கொண்டாடுறோம். அதுக்கடுத்து வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, உலக மனிதநேய ஆர்வலர்கள் தினம் வந்து என்னை கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா 19th வந்து வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே வந்து கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து வென்னிஸ் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர், அதாவது உலக மூத்த குடிமக்கள் தினம் வந்து என்னை கொண்டாடப்படும் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கள் தினம் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே வந்து 21 ஆகஸ்ட்ல தான் வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து வென்னிஸ் வேர்ல்டு சன்ஸ்கிரிப்ட் டே ஆஃப் சோல், சமஸ்கிருத உலக சமஸ்கிருத தினம் வந்து என்னை கொண்டாடப்படும் பார்த்திங்கன்னா 22nd ஆகஸ்ட்ல தான் வந்து வேர்ல்டு சன்ஸ்கிரிட் டே வந்து கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து வென்னிஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட்டட், இந்தியாவில் வந்து தேசிய விளையாட்டு தினம் வந்து என்னை கொண்டாடப்படுது பார்த்திங்கன்னா 29th ஆகஸ்ட். இது யாருடைய பிறந்தநாளாக வந்து கொண்டாடும் விதமாக யாருடைய பிறந்தநாளாக வந்து கொண்டாடுறோம் பார்த்திங்கன்னா மேஜர் தயான் சந்த், ஹாக்கி பிளேயர் மேஜர் தயான் சந்தோடைய பிறந்தநாளாக தான் வந்து நம்ம வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேயாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் 29th ஆகஸ்ட். அதுக்கடுத்து தான் இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்சர்வ்ட் ஆன் 29th ஈச் இயர், த டே வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் விச் இயர், அதாவது August 29 வந்து சர்வதேச அணு ஆராய்ச்சிக்கு எதிரான தினமும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அணுசோதனைக்கு எதிரான சர்வதேச தினமும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எப்போத்துலேருந்து ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா 2009 தான் இந்த நாளை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.